Hi guys, I am Surya. I am watching Surya Vlogs. காலையில் நம்ம ஒரு 6 மணிக்குள்ளே போயிடுவோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நைட் 9 மணிக்கு ஏறி காலையில் 5 மணிக்கு ஈரோடு வந்துடுவோம். இப்போ இந்த சைடு கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. தேர்ட் பிளாட்ஃபாரம் சம் சேஞ்சஸ் இங்கே பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பிளர்ராக தெரிய வாய்ப்பு இருக்குது. வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரே ஃபீலிங், ஒன் டேக்கு வெளியே வந்துட்டேன் ஸ்டேஷனை விட்டு. இப்போ எனக்கு என்ன பண்ணேன்னு வச்சிங்களேன், எங்கே போகிறதுன்னு தெரியல. 10 மணிக்கு தான் ஆஃபீஸு, நான் எதுக்கு இப்போயே வந்துருக்குன்னு எனக்கும் தெரியல. திருப்பி ஸ்டேஷனுக்குள்ளே இவ்வளோ உட்கார முடியாது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். இந்த ஃபோட்டோவை நான் கடைசியாக ஷேர் பண்ணுறேன். ஓடு சென்னை செய்யறதுக்கு மாட்டது. ஆக்சுவலி 5 மணி ஆக போகுது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஏறி நான் இங்கே தொலைப்பக்கம் வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல டீ கடைதுன்னு கேட்டேன். என்ன டீ கடை சார்? நல்ல டீ கடை, டீ கடையில் தான் சாப்பிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்கு டீ.
மார்னிங் டைம்ல டீ சாப்பிட்றது தான். இங்கிருந்து ஒரு 2 kilometers வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். 2 kilometers 1.5 kilometers மார்னிங் டைம்லேயே பிஸியாக இருக்குது பார்த்தீங்களா. கரெக்டாக மெரினா லைட் ஹவுஸ் நின்றுருக்கேன். ஏன்டா இங்கே வந்தேன் யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு போனேன், 8 மணிக்கு தான் தம்பி, 8 மணிக்கு மேலே வாங்கினேன். அப்படியே பொடனையோட அடித்து அனுப்பிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறது, இன் பிட்வீன் கேப்பில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். மார்னிங் சன்செட்டே வேறு லெவலில் இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஐ திங்க் தெரிய வாய்ப்பு இல்லை. வேறு லெவலில் இருக்குது, பின்னாடி சூரியன் அப்படியே இப்போ தான் மேலே வந்துட்டுருக்கு. இந்த லைட் ஹவுஸை பார்க்கும்போது எனக்கு வந்து கில்லி படத்தில் சொன்ன சர்ற பண்ண பேர் அப்படின்னு சொல்கிறது இதுதான் ஞாபகம் வருது. ஸோ மெனி பீப்புள்ஸை ரெஸ்ட் எடுத்துட்டுருக்குறாங்க, நம்ம கீழே பீச்லேயே படுத்துருக்குறாங்க. எது சொல்லக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணாமல் பீச்சில் போய் கால் ஜாலியாக நினச்சிட்டு ஓ என்னைக்கியாதான் வரோம். நாமெல்லாம் வந்து குப்பையை பற்றிலாம் பேசக்கூடாது. குப்பையை எடுத்துருக்கலாம்ல, போட்டுருக்கலாம். டெய்லி க்ளீன் பண்ணுறீங்களே இப்போ தெரியும் அதோட கஷ்டம். சீரியஸ்லி சென்னை சென்னதாயா? 1000 வந்து பல தரப்பட்ட மக்கள் இருந்துக்கிட்டு ஒன்றா எவ்வளோ சகிச்சுக்கிட்டு மேல்மட்ட மக்கள் இருக்காங்க, கீழ்மட்ட மக்கள் இருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல, சீரியஸ்லி செம்மையாக இருக்குது. காலையில் வந்து பார்க்குறதுக்கு எல்லாம் போய் கால் நினைக்கிறாங்க. பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. காந்தி சிலை கீழே இந்த சைடு சொல்லி எங்கே போகலாம் எங்கே போகலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என் மனசுக்குள்ள தோணுன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் நல்லா பின்னாடி பார்த்தீங்கவே கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சென்னைக்காரங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான இடத்துல இருந்தோம். எஸ், ரொம்ப ரொம்ப நாளாக வரணும்னு நினச்ச ஒரு இடம் தான். எஸ்
என்ன நீங்க யாரு கமெண்ட் ரீட் பண்ணுங்க சரியா தெரியல சவால்
ஒரு அக்கா தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த அக்கா வந்து என்னை பஸ் ஏற்றி விட்டு சென்ட்ரலில் கனெக்டி விட்டாங்க. ஸோ ஃபைனலாக சென்ட்ரல் வந்து என்னோடய கோச்சில் ஏரியோ என்னோடய சீட்டில் பார்த்துக்கிட்டேன். ஃபைன், சென்னை நிறையா அனுபவங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அப்படின்னு இல்லை, நம்ம வந்து சுமிர்த்தனமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முக்கியமான படத்தை கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஊரில் இருக்க எல்லா மக்களுமே வேகமாக ஓடிட்டே இருக்கிறாங்க. உழைக்கும் வர்க்கம் அதிகமாக உள்ள இடம் சிங்கார சென்னை. ஃபைன், நல்ல அனுபவங்கள், நல்ல அனுபவம், நல்லா இருந்துச்சு, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஃபைன், இப்போ நாலு நாள் கழித்து திரும்ப தேவைனா வருவோம், அப்படி இல்லைன்னா வர மாட்டோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ஒன்று இந்த சேனல் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் வி ரீச் 100 சப்ஸ்கிரைபர். அவ்வளோதான், நான் கொஞ்சம் தான் சொல்லலையே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சூப்பர் சப்போர்ட். ஸோ இன்னும் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் பண்ணலான்னு சொல்லுங்கள், கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்.